திருவள்ளுவருக்கு சிலை இருக்கும்போது இல்லை மற்ற தலைவர்கள் எல்லாருக்கும் சிலை இருக்கும்போது கலைஞருக்கு சிலை வைக்கிறது என்ன தப்பு அப்படிங்கிறாங்க? திருவள்ளுவர் வள்ளுவத்தை ஏற்றியிருக்கார், அது உலக பொதுமறையாக இருக்கிறது. பேனாவிற்கு சிலை வைப்பேனா அந்த பேனா என்னென்னலாம் செஞ்சதுன்னு அடுத்து பார்க்கணும்ல. எந்த பேனா ஈழ இனப்பொருள்களையே கண்டுகொள்ளவில்லை, அந்த பேனை தான் தமிழ்நாட்டையே பாலைவனமாக்கக்கூடிய நாசகர திட்டமான மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டது அந்த பேனாவா? அந்த பேனாவை வந்து நான் உன்னோட அடையாளமாக வைப்பேன், வள்ளுவத்துக்கு வள்ளுவரை விட உயரத்தில் நான் வைப்பேன் அப்படிங்கும்போது அதை தமிழர்கள் எதிர்த்து தான் ஆகணும். சீமான் அவர்கள் தெளிவாகவே பதிலடி கொடுத்தார், நீ வச்சா நான் உடைப்பேன் அப்படின்னாரு. அது சரியான ஒரு பதிலடி தான், நீ வச்சா நான் உடைப்பேன். அப்போ அதனாச்சும் இப்போ யோசிச்சுக்கோ. திருமாவளவன் அவர் வந்து சொல்லியிருக்காரு, கலைஞருக்கு எதிராக பேசுகிறவங்களாக இருக்கட்டும், திக திமுக இந்த மாதிரி கட்சிகளுக்கு எதிராக பேசுகிற தமிழ் தேசியவாதிகள் பேசுறது வந்து சங்கிகள் அப்படின்லாம் சொல்கிறாருல்ல. இல்லை அவர் தொடர்ந்து தீவிரவாத இயக்கம்ங்கிறது திருமாவளவன் அவருக்கு தெரியாது. ஏன்னா அந்த கூட்டணி நீங்களும் இருந்தீங்கல்ல, இப்போ சனாதனம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுல்ல. பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது அப்படிலாம் முட்டாளாக இருந்தீங்களா, மடையர்களாக இருந்தீங்களா, மூடர்களாக இருந்தீங்களா? கலைஞர் சிலை அமைப்பதில் வந்து உங்களுக்கு என்ன சிக்கல்? எதுக்குங்க வைக்கணும்? கலைஞருக்கு சமாதி இருக்குல்ல, திரும்ப எதுக்கு சிலை? பின் எத்தனை சிலை வைப்பீங்க கலைஞருக்கு? இதனால எத்தனை மக்களுடைய வரிப்பணம் உங்களுக்கு போகணும்? கலைஞர் பேனா குறித்து வந்து சீமான் வந்து பேசியிருந்தால, நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் வந்து உடப்பேன்னு சொல்லிட்டு, அது பேசினது பிறகு திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இது மாதிரி கலைஞருக்கு எதிராக பேசுகிறவங்களாக இருக்கட்டும், இல்லை திக திமுக இந்த மாதிரி கட்சிகளுக்கு எதிராக பேசுகிற தமிழ் தேசியவாதிகள் பேசுகிறது வந்து சனாதனத்துக்கு, அதாவது ஆர்எஸ்எஸ் சங்கிகள் அப்படிலாம் சொல்கிறாருல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி பேசுகிறதுலாம்? யாரும் தமிழ் தேசிய கட்சிகள் யாரும் போய் பிஜேபியோட கூட்டணி வச்சவங்க கிடையாது. இப்போ சனாதனம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுல்ல. பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது அப்படிலாம் முட்டாளாக இருந்தீங்களா, மடையர்களாக இருந்தீங்களா, மூடர்களாக இருந்தீங்களா, ஏமாளிகளாக இருந்தீங்களா, கோமாளிகளாக இருந்தீங்களா? நம்ம கேட்க வரோம், இதில் ஏதாவது இருந்தீங்களான்னு ஒத்துக்கோங்க. அப்போ இல்லை துரோகிகளாக இருந்தீங்களா, சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட துரோகியா நீங்கள்? அப்போ ஹெச் ராஜா வந்து யாருடைய காலகட்டத்தில் இங்கே எம்எல்ஏ ஆனார்? ஹெச் ராஜானாலாம் இப்போ ஆக முடியுமா? பிஜேபியில் அவர் கேண்டிடேட்டாக நிற்கிட்டு ஆக முடியுமா இப்போ அவரால்? யாருடைய துணையோடு அவர் எம்எல்ஏ ஆனார்? அப்போ எல்லாமே கூட்டணி முதற்கொண்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, ஏன் அப்போ ஆர்எஸ்எஸ் இல்லையா, அப்போ ஆர்எஸ்எஸ் செயல்படலையா, அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் கலவரங்கள் செய்யலையா? ஆர்எஸ்எஸ் அப்போ அவங்களுக்கு தெரியாதா, காந்திஜியை கொன்னவர் கோட்ஸே வந்து ஆர்எஸ்எஸை சேர்ந்தவர் என்பது திருமாவளவனுக்கு தெரியாதா? இல்லை அவர் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் ஒரு தீவிரவாத இயக்கம்ங்கிறது திருமாவளவனுக்கு தெரியாது. ஏன்னா அந்த கூட்டணி நீங்களும் இருந்தீங்கல்ல, அந்த காலகட்ட கூட்டணியில் நீங்களும் இருந்தீங்களா இல்லையா? திமுகவோட நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க, திமுக பிஜேபியோட கூட்டணியில் இருந்துச்சு. அப்புறம் அப்போ இதெல்லாத்தையும் நீங்கள் மறைக்கிறதுக்கு இப்போ தமிழ் தேசிய கூட்டணியே வைக்காத, அவர்களை தாக்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய வட்டத்தை எல்லாத்தையும் வந்து சனாதனத்தை எதிர்க்கிறீங்க, சனாதனத்தை எதிர்க்க மாட்டேங்கிறீங்க. சனாதனத்தை யார் எதிர்க்கல? சனாதனத்தோடு சேர்ந்து சனாதனத்துடைய கைப்பாவை என்று திராவிடத்தையும் எதிர்க்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சனாதனத்தை நாங்கள் தான் எதிர்க்கிறோம். நான் என்ன எதிர்த்தீங்க நீங்கள் சனாதனத்தை? சனாதனத்திலிருந்து நீங்கள் எங்கே வேறுபடுறீங்க? அவனுக்கு பட்டேல்னா உனக்கு பேனா, அவ்வளோதானே? பட்டேலுக்கு செலவு வரைக்குமே நீ என்ன பேசுன? வைக்க கூடாதான் பேசினேன். அவன் அவன் தலைவர் வைக்கிறான், உனக்கு என்ன விழிச்சது? நீ என்ன சொன்ன? எல்லாம் என்ன சொன்னீங்க, மக்களுடைய வரிப்பணத்தை கொண்டு போய் இப்படி வந்து சிலைக்கு வைக்கிறதுக்கு பயன்படுத்துறீங்களே, அதெல்லாம் நியாயமா இதுவா? அது இப்படி தானே பேசுனீங்க. இப்போ இதே பொருந்துமா பொருந்தாதா உங்களுக்கு? சனாதனத்துலேருந்து நீங்கள் என்ன வேறுபடுறீங்க? அவன் செலவிச்சா நீ செலவிப்ப, அவன் சிலைக்கு மாலை போட்டால் நீ மாலை போடுவ, அவன் ஒரு அரசியலாக போனால் நீ அதையே அரசியலாக பண்ணுவ, அவன் எல்லாரையும் வெளியே இருக்கவனா ஆன்டி இந்தியன்பா, நீ என்ன சொல்கிற? ஆன்டி யார் என்ன சொல்ல போகிற? இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் தேசியங்கிறது வந்து திக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு பெரியார் எதிர்ப்பாக மட்டும்தான் இருக்குது, சனாதன எதிர்ப்பாக இல்லைங்கிறது இல்லைங்கிறது அப்பட்டமான பொய், அப்பட்டமான பொய். அந்த அப்பட்டமான பொய் ஏன் நீங்கள் சொல்கிறீங்க திரும்ப திரும்ப? அது அவருக்கே தெரியும் அது பொய்ன்ட்டு. சனாதனத்தை எதிர்க்கணும், ஏன்னா அவரும் தமிழ் தேசியம் பேசினவர் தானே. அவர் பேசினவர் தானே என்ன சொல்கிறீங்களா, அதிலே புரிஞ்சிச்சு உங்களுக்கு? அப்புறம் என்ன, பேசினவர் தான், பேசுகிறவர் இல்லை. நாங்கள் பேசுகிறோம், அவருக்கு பிடிக்கல, அவ்வளோதான் விஷயம். சனாதன எதிர்ப்பு தமிழர்களுடைய ஆதி காலகட்டத்தில் இருந்து இருக்கக்கூடிய எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பை நாங்கள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்திருக்கோம். திராவிடங்கிறது நடுவில் மலையில் முளைச்ச காலம், அந்த மலையே ஆரிய மலை தான், ஆரிய மலையில் முளைச்ச காலம் தான் அது. ஆரியம் இங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் இந்த காலம் இருக்கும். ஆரியம் இன்றைக்கி இது இந்த காலம் வேணான்னு முடிவு பண்ணதோ அன்றைக்கி இந்த காலம் போயிடும். இதுதான் நான் திரும்ப சொல்கிறேன், திராவிடம் என்பது ஆரியத்துடைய ஒரு கைப்பாவை, ஆரியத்தால் செய்ய முடியாத திராவிடம் செய்யும். ஸ்டெர்லைட்டு ஆரியம் அப்படின்னீங்கன்னா, ஸ்டெர்லைட்டை இப்போ திறக்கணும்னு துடிக்கிறவன் யார்? விளம்பரமாக வந்துகிட்டு இருக்கே, திமுக ஆட்சியில் தானே வருது, திமுக ஆட்சியில் தொடங்குறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டு தான் வெளிப்படையாக சொல்கிறேன். இல்லை திறக்க போகிறாங்க, திறக்க போகிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. எங்கே போச்சு உங்களுடைய சனாதன எதிர்ப்பு? இப்போ இல்லை இந்த கலைஞர் சிலை அமைப்பதில் வந்து உங்களுக்கு என்ன சிக்கல்? அவர் வந்து வைக்கிறதில்ல, பேனா வைக்கிறதில்ல. எதுக்குங்க வைக்கணும்? கலைஞருக்கு சமாதி இருக்குல்ல, திரும்ப எதுக்கு சிலை?
இனி எத்தனை செலவிப்பீங்க கலைஞருக்கு? இதனால எத்தனை மக்களுடைய வரி பணம் உங்களுக்கு போகணும்? ஏன்னா நீங்க லேண்ட் டேக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, மக்களுக்கு வரி உயர்வு பண்ணியிருக்கீங்களா இல்லையா? திருமாவளவன் நிலவுடைமை சமூகமாக பட்டியலினத்தவர்கள் மாறணும்னு விரும்பக்கூடியவர், இதில் அவருக்கு மாற்றுக்கருத்து இருக்கா? பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் நிலவுடைமையாளர்களாக மாறணும்னு ஆசை இருக்குல்ல. இப்போ நிலமே வாங்க முடியாத சூழலும் நிலத்துக்கான டேக்ஸும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் உங்கள் திமுக அரசு ஏற்றிருக்கு. பட்டியல் சமூகத்தவர்கள் கையில் காசு வரும்போது நீ வரி இவ்வளோ போடுறியே, கேட்கலாம்ல திருமாவளவன் அவர்கள், ஏன் அதை வாய் திறக்க முடியுங்க? இந்த வரி எங்கே போகுது? பேனாவை சிலையாக போதா? இல்ல அவங்க என்ன வரிய குறைக்கலாமே, இதுக்கு பதிலாக இல்ல அவங்க என்ன கேக்குறாங்க, எலக்ட்ரிக் பில் ஏறி இருக்கே குறைக்கலாமே. திருவள்ளூருக்கு சிலை இருக்கும்போது இல்ல மற்ற தலைவர்கள் எல்லாருக்கும் சிலை இருக்கும்போது கலைஞருக்கு சிலை வைக்கல என்ன தப்பு அப்படிங்கிறாங்க? கலைஞர் வந்து தமிழுக்காக உழைத்தவர், தமிழுக்காக போராடிடுவார். நான் கேக்குறது என்னன்னா, திருவள்ளுவருக்கு சிலை இருக்கு, திருவள்ளுவர் வள்ளுவத்தை ஏற்றியிருக்கார், வள்ளுவத்தை ஏற்றியிருக்கார், அது உலக பொதுமறையாக இருக்கிறது, உலகம் முழுக்க மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்களும் ஏத்துக்கிறீங்க தானே? நீங்களும் ஏற்றுக்கிறீங்க, எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. ஒரு பொதுவான தலைவராக இருக்கிறார், பொதுவான அடையாளமாக இருக்கிறார், தமிழ் இனத்திற்கு ஒரு முகாந்திரமாக இருக்கிறார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடும் அளவிற்கு உலகத்திற்கே பெருமை தரக்கூடிய அடையாளமாக வள்ளுவர் இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ வள்ளுவனுக்கு சிலை வைப்பது என்பது சரி, கலைஞர் அவருக்கு நீங்கள் சமாதி வைப்பது சரி. சமாதி கட்டியிருக்கீங்க, நினைவிடம் வச்சுருக்கீங்க, அது ஓகே. அவர் வாழ்ந்தார், அவருக்கான நினைவிடம் வச்சுக்கிறீங்க, ஓகே. அவர்களுக்கு பேனாவிற்கு சிலை வைப்பினா அந்த பேனா என்னென்னலாம் செஞ்சதுன்னு அடுத்து பார்க்கணும்ல. எந்த பேனா ஈழ இனப்படுகொலையை கண்டுகொள்ளவில்லை? அந்த பேனா தான் இதானே. எந்த பேனா எத்தனை நாசகர திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டிருக்கிறது? நம்ம வரிசையாக சொல்ல முடியும், கலைஞர் காலகட்டத்தில் வந்த நாசகர திட்டங்கள் என்னென்ன, அதுக்கு எல்லாத்துக்கும் இவர் ஒப்புதல் கொடுத்தது அந்த பேனாக்கள் தானே. இதானே தமிழ்நாட்டையே பாலைவனமாக்கக்கூடிய நாசகர திட்டமான மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டது அந்த பேனாவா? இந்த கேள்விலாம் இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரியான தமிழ்நாட்டிற்கு கேடான அத்தனை கச்சத்தீவை தாரை வார்த்தது அந்த பேனா தானே? இப்போ இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம், நீங்கள் அந்த பேனா என்னென்ன அட்டூழியம் பண்ணியிருக்குன்னு. அப்போ அந்த பேனாவை வந்து நான் உங்களோட அடையாளமாக வைப்பேன், வள்ளுவரை விட உயரத்தில் நான் வைப்பேன் அப்படிங்கும் பொழுது அதை தமிழர்கள் எதிர்த்து தான் ஆகணும். இரண்டாவது, கடலில் போய் வைக்கிறீங்க, பேனா வைக்கிறதே நம்ம தேவையில்லாதது, அது தேவையில்லாத ஆணி. இப்போ அதை நான் கடல்லையும் வைக்க போகிறேன் அப்படின்னா மக்களோட வரிப்புணத்தை செலவு பண்ணுறதுலேயே உங்களுக்கு கூச்சநாச்சம் கிடையாது. அடுத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் நாசம் பண்ணுறதுல உங்களுக்கு கூச்சநாச்சம் கிடையாது. மீனவர்கள்லாம் அத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. கடலில் வந்து போயிட்டு பாலம் கட்டுவாங்களாம், பாலம் கட்டிட்டு அந்த பாலத்துக்கு நடுவில் பாறைகளை கொண்டு போய் போட்டு பாறைகள் இதெல்லாம் போய் சிமெண்ட் லொட்டில் வச்சு கெமிக்கல்லாம் போட்டு அது மேலே ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு பேனா வைப்பாங்களாம். துபாயில் இதே மாதிரி தான் அவன் இந்த பாம் ஐலாண்டை உருவாக்குனாங்க. அதனால் எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுருக்குங்கிற ஆவணப்படங்கள் போய் பாருங்கள். அந்த கடலடி வளங்கள் எவ்வளோ பாதிப்புக்குள்ளாயிருக்கு, அங்கே இருக்கக்கூடிய கடல் சார் உயிரினங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பாயிருக்கு இந்த பாம்பை லாண்டை நீங்கள் உருவாக்குனதுனாலன்னு சொல்லி அது ஒரு டாக்குமெண்ட்ரியே இருக்குது. இரண்டாவது, இந்த பாம்பை லாண்டை நீங்கள் எதாவது பயன்படுதா? அது திரும்ப ஒரு பாலைவன பூமியாக கிடக்குது, அங்கே யாருமே பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. அப்போ அது எதுக்கு இந்த எதுக்கு தண்ட செலவு? இந்த தண்ட செலவு ஏன்? ஆக்கப்பூர்வமான பணிகள் இருக்குது. ரோடெலாம் நீங்கள் எதுவும் சென்னையில் பார்க்குறாரா இல்லையான்னு தெரியல. சென்னையிலலாம் ரோடு சரியில்லை, எல்லாம் ரோட்டில் போகிறவங்கலாம் வரவங்கலாம் உங்களதையும் உங்கள் ஆட்சியும் தானே திட்டிகிட்டு இருக்கான். அதெல்லாம் சரி செய்யுங்க, அந்த காசை வச்சு அதை சரி செய்யுங்க. பள்ளிக்கூடங்களுக்கு பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது, அதை சரி செய்யுங்க. பட்டேலுக்கு சொல்ல தெரிஞ்சதில்ல, பட்டேல் சிலைக்கு சொல்ல தெரிஞ்சதில்ல, அப்போ உங்கள் கூட சேர்ந்து எல்லாம் நாங்கள் என்ன சொன்னோம்? தமிழ் தேசியவாதிகள் என்ன சொன்னோம்? பட்டேலுக்கு சிலை தேவையில்லைன்னு தானே பேசணும். இப்போ நாங்கள் அதே நிலைப்பாட்டில் தான் நிற்கிறோம். பட்டேலுக்கு நீ என்ன, நீ ஏன் மாறுற, ஏன் பல்ட் அடிக்கிற? நீ அப்போ இயற்கையாளராக இருந்த, இப்போ திமுகவாக மாறி நிற்கிறியே, ஏன் ஊபியை மாறுற உடனே? நீ ஒன்றா இரு, ஒரே இதில் இரு, ஒரே நிலைப்பாட்டில் நில்லு. இல்லை இது வேணாங்க, இது தண்ட செலவுங்க, இந்த தண்ட செலவு எதுக்குங்கன்னு சொல்லு. அவன் 3000 கோடிக்கு நாங்கள் வட இந்தியாவில் செலவிக்கிறதுக்கு எதிர்ப்போம், ஆனால் நாங்கள் இங்கே நாங்களே வச்சு தீர்வோம் அப்படின்னா உனக்கும் அவனுக்கும் என்ன வேறுபாடு? அவன் சனாதனவாதினா நீ என்னவாதி? செலவிக்கிறது ஒரு வேலையா? நான் இல்லைங்க, கலைஞர் கருணாநிதி அவரோட பொன்மொழிகளை நான் புத்தகம் போட்டு கொடுக்க போகிறேன்னா குடு. இது வேற. நீ அப்படிலாம் இது பண்ணாமல் உட்காந்துட்டு அப்புறம் ஒரு பேனா வச்சா என்ன? ஒரு பிம்பம் தானே அது, ஒரு பொய் பிம்பம் தானே. அந்த பொய் பிம்பத்தை கட்டமைக்கிறது யாரை ஏமாத்த? கலைஞருடைய பேனாவுக்கே சிலை அப்படின்னா அப்போ கலைஞர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு உளவியலை தமிழ் சமூகத்துக்குள்ளே திணிக்கணும். அதுதான் நோக்கம். அப்போ சீமான் அவர்கள் தெளிவாகவே பதிலடி கொடுத்தார், நீ வச்சா நான் உடைப்பேன் அப்படின்னு. அது சரியான ஒரு பதிலடி தான், நீ வச்சா நான் உடைப்பேன். அப்போ அதுனாச்சும் யோசிச்சுக்கோ, வைக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துக்கோங்கிறது தான் அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பதிலடியாக தான் நான் பார்க்குறேன். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சில டைம்க்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.